நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு ரோட்டுக்கு நார்மலாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்தேன். அப்படி தான் சூஸும் பண்ணோம். ஏதோ ரோடு ஓரமாக இருக்குது, ஒன்று எடுக்கலாமே தூக்கி சாப்பிட்டாங்க, சீரியஸாக தூக்கி சாப்பிட்டாங்க. ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம காலையில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணலாம் மார்னிங் டிஃபனுக்கு அப்படின்னு இந்த டுவர்ட்ஸ் அம்பத்தூர் ஆவடி இந்த சரௌண்டிங்கில் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ சுற்றும் போது நம்மளுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தள்ளுவண்டி கடைன்றதான் நான் காலைல மைண்டில் வச்சுட்டு வந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் கிடச்சிது. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் அயப்பாக்கம் டுவர்ட்ஸ் ஆவடி போகிற வழியில் அங்கேருந்து வரும்போது இங்கே ஒரு வாட்டர் டேங்க் தெரியும், தெரியுதான் தெரியல உங்களுக்கு, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது ஐயப்பாக்கம் டுவர்ட்ஸ் ஆவடி. இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஐயப்பாக்கத்துக்கும் திருவேற்காடுக்கும் ஒரு வழி இப்படி ஒன்று பிரியும், அதுக்கு சென்ட்ரில் அதோட அங்கேருந்து வரும்போது உங்கள் ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா ஐயப்பாக்கம் போயிட்டு நம்ம காலேஜ் போவோம், அந்த பிபி காலேஜ், பிபியா பிவிஎஸ்ஆ அது ஒரு காலேஜுங்க, கீழே காட்டில் போடுறேன். அந்த காலேஜுக்கு போகிற வழியில் லெஃப்ட்லேயே இருக்குது இந்த கடைக்கு. பேர்லாம் கேட்டிங்கன்னா பேர்லாம் கிடையாது, இது மார்னிங் டிஃபன் சென்டர், நைட்டு ஒரு நைட்டு கடையை வச்சுருக்காங்க, பகலில் ஆஃப்டர்நூனில் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஃபுட்டு சூப்பராக இருக்கும்னு, அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணேன். ப்ளஸ் இங்கே இந்த லொக்கேஷனில் ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர் இருக்குது, அது என்னென்ன எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் இந்த இடம், ப்ளஸ் சென்னை சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் பார்க்குறது பாருங்கள், பார்க்க ஃபுல்லாக பார்ப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரியும். பூரி, பொங்கல், இட்லி, தோசை கேட்டா தோசை போடுவோம். எல்லா தோசையும் போட்டுருக்கீங்க. இது கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு இந்த இடம்? ஐயப்பாக்கத்துல இருந்து ஈபி பக்கத்தில். ஈபி பக்கத்தில் இருக்குங்களா? இப்போ என்னென்ன இருக்கு? இப்போ வந்து இப்போதைக்கு வந்து இருக்கிறது வந்து மசால் வடை, மெது வடை, இட்லி, பொங்கல் முடிஞ்சிச்சு. இது காலையில் மட்டும் தான் வச்சுருக்கீங்களா இல்லை? இல்லை நைட்டுக்கு இருக்குது. நைட்டுக்கு இருக்குங்களா? நைட்டுக்கு என்னென்னலாம் இருக்குது? நைட்டு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான்வெஜ்ஜு, சிக்கன் போடுவோம், முட்டை வந்து ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில் அந்த மாதிரி. யாராக இருக்கா வேலை செய்யுங்க? இல்லை நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான், வேறு யாரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு மூணு மூணு இட்லி, சாரி நாலு இட்லி வாங்கியிருக்கேன், ரெண்டு வடை, தேங்காய் சட்னி, அப்புறம் கார சட்னி, யா கார சட்னி ஊற்றிருக்காங்க. சரி நான் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஒரு ப்ரெட்டி டீசெண்டான இட்லி, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. சட்னி குத்தமல்லி அதிகமாக போட்டிருக்காங்க, நம்மளுக்கு கொத்தமல்லி போட்டது ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ தேங்காய் சட்னியில் பார்ப்போம். ஆனால் இந்த பருப்போட இருக்க அதில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பருப்போட கடிவே முடியாது, சில இடத்துலலாம் சாப்பிட்டு ஏன்டா வாங்கணுன் இருக்கும், பட் ஒர்த்து, நல்லா சாஃப்டாக இருக்கு. நான் இவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்க்கல, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில். ஸ்ட்ரீட் ஷாப்புன்னு சொல்கிறத விட தள்ளுவண்டி கடை, அவங்க காலையில் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் நைட்டு ஓப்பன், சும்மா ஒரு பேனரை மேலே கட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நார்மலாக இருக்குது பட் செம்ம க்ளீனாக இருக்குது. ரோட் சைட் ஷாப் தான், இவ்வளோ க்ளீனாக நான் பார்த்ததில்லை. ஏன் சொல்கிறேன்னா,
அவங்களோட அந்த இட்லி வச்சுருக்க அந்த குக்கர் அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த சட்டியாக இருக்கட்டும், எண்ணெய் சட்டியாக இருக்கட்டும், ஆயிலெலாம் க்ளீனாக தான் இருந்தது. அந்த அடுப்பும் செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. பட் ரோட் சைட் ஷாப்பில் நான் இந்த மாதிரி இவ்வளோ க்ளீனாக நான் எங்கேயும் பார்த்துக்கிட்டேன். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி நிறுத்தினது க்ளீனாக இருக்குன்ட்டு. இந்த சட்னி நல்லாயிருக்கு, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கு. ஒருத்துங்க ரேட்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரில. சரி, கொஞ்சம் பார்க்க பல பலன்னு இருந்தது சட்டி அந்த இது எல்லாமே. அதனால் இங்கே வந்து எடுத்துருக்கேன். அதோட முக்கியமானது இருக்குது, நான் சாப்பிட்டு முடிச்சுன்னு ஒரு விஷுவல் காமிக்கிறேன். ஏன் இங்கே வந்ததுக்கான ரீசன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். சென்னையில் இப்படி ஒரு இடம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷுவலை பார்த்துட்டே வர நீங்கள் நிறுத்தணும். அதுவும் சென்னையில் இப்படி ஒரு விஷுவல் நீங்கள் பார்க்குறதுக்கு அங்கே அங்கே வாய்ப்பு இல்லை. நான் காமிக்கிறேன். என்னடா அவன் ஓவராக பில்டப் கொடுக்குறான் தானே நினைக்கிறீங்க? அங்கே ஒரு மேட்ரு இருக்கு, அந்த விஷுவலை காமிக்கிறேன், அப்போ பாருங்க தெரியும். ஸோ இப்போ அங்கே பேசிட்டே ஒரு இட்லியை முடிச்சிட்டேன். அந்த ஒரு வடையை பற்றி சொன்னேன், நம்ம ஓட்ட வடையை பற்றி பேசுறதுல இருப்பாங்க. எதுவுமே மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. சில இடத்துலலாம் தெரியும் உங்களுக்கு எப்படி இருப்பானே, வடை நூல் நூலாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, மேலே கிறிஸ்பியாகவும் அந்த மிளகா உள்ளே நீங்களே பாருங்க, நல்லா சாஃப்டாக ஒயிட்டாக டஃப்பியாக இருக்குது. மேலே நல்ல முறுமுறுப்பு இருக்குது. அவங்ககிட்ட பூரியும் இருக்குது, சுட சுட தோசை ஐட்டமும் இருக்குது. பட் நான் இப்போ எனக்கு பூரி மேலே தான் அங்கே கொஞ்சம் கண்ணாக இருக்குது. பூரி சுட சுட சைஸ் நல்லா பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ், என் மூஞ்சி சைஸுக்கு இருக்குல்ல. ஆமாம், அவ்வளோ பெருசு, நல்லா சூடாக போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஷாக்கு மேலே ஷாக் கொடுக்குறாங்க இவங்க. ஆமாம், ஏன் சொல்கிறேன்னா, பூரி கிழங்குலாம் வழக்கமாக நான் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவாங்க, 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. பட் அப்படி இல்லை, நல்லாயிருக்கு, பூரியும் சாஃப்டாக இருக்குது. சில பூரியெலாம் சாப்பிட்ருப்பீங்க, அப்பளத்தில் ஒரு 10 லேயர் வச்சு கொடுத்தா எவ்வளோ ஆடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த மசாலாவும் இந்த இதுவும் பூரியும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல பிளெண்டு கிடைக்குது. இஞ்சி நிறையா போட்டிருக்காங்க, கருவேப்பில நல்லா இருக்குமா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏதோ ஒரு ரோட்டுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்தேன். அப்படி தான் சூஸும் பண்ணோம், ஏதோ ரோடு ஓரமாக இருக்கு, ஒன்று எடுக்கலாமே. தூக்கி சாப்பிட்டாங்க, சீரியஸாக தூக்கி சாப்பிட்டாங்க. ஒரு நல்ல ஆம்பிள் நம்பர் ஆஃப் க்ரௌடும் இருக்குது. காலைல ஒரு பெஸ்ட் இடத்துக்கு தான் வந்திருக்கோம், ஒரு ஒர்த்தான இடமே சொல்லுவேன். நல்ல சாஃப்ட், நல்ல டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் பெரிய பூரி ஃபேன்லாம் கிடையாது, பட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன் அதுக்கு காரணம்னா, பூரியில் கொஞ்சம் மேலே இருக்குல்லையே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நேற்று கேட்டுதான் சொல்லலாம் அந்த முறுமொறு சவுண்டு. இப்போ பூரியலங்களையா வந்து இந்த க்ரீன் பீஸ் போடுவாங்களான்னு தெரில, நான் பார்த்ததில்ல. எங்கேயும் நிறைய க்ரீன் பீஸ் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் ஒரு செட்டு பூரி போகிறேன், அதை போட்டு சாப்பிட்டுட்டு மொத்தமாக எவ்வளோ பில் வந்தது, எங்கே இருக்குது, இதோட லொக்கேஷனு, இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், இதோட ரேட்டெல்லாம் எவ்வளோ, இண்டிவிஜுவல் டிஷ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அங்கே போய் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இங்கே எதுக்கு நம்ம வந்தோன்ற ஒரு மேட்டர் நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்குது, அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா எப்படி இருக்குங்க இந்த ஸ்பெக்டாகுலரான வியூ? ஆமாம், இது அயப்பாக்கம் லேக். லக் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேர்ட்ஸும் இங்கே பார்க்கலாம். ஸோ என்ஜாய் த வியூ.